உயிரினங்களை கொல்வதை பார்ப்பது கூட பாவம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல உயிரை கொல்லுன்ற பாவம் வந்து சேரும். அது மாதிரி செய்யக்கூடாது. சில பேர் இது ஒன்று செஞ்சிருக்கலாம், இனிமேல் வேண்டாம். கொசு இருந்தாலும் நம்ம ஊதி தொட்டி விட்டுணும், கொசு வலை கட்டிக்கலாம். கொசு வலை கட்டிக்கிட்டால் கொசு நம்ம பாதுகாப்பு. இப்போ இந்த சங்கத்தில் வந்து ஈ மருந்து வைப்பாங்க, வேணான்னு சொல்லிட்டேன். வரவுத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், பிட்ஜுக்கு படி தெளிச்சு விட்டுறோம், ஈ வராமல் பாதுகாக்கலாம். அப்போ இந்த சங்கத்தில் இப்போ தான் இந்த கொள்கை கொல்லாமல் கொள்கையை கடைப்பிடிக்கிறோம். அப்போ இந்த கொள்கையை இப்போ தான் சில அந்த அதிகாரத்தை படிக்கும் போது தான் உண்மை தெரிஞ்சது, அது வேண்டாம், அது பாவச்செயல்னு விட்டுறோம். இப்போ இது கவனக்குறையாக செய்கிறது, அப்படி தட்டினா செத்து போகிறது, கவனக்குறையாக செய்வது. ரெண்டாவது இந்த பாம்பு தேள் நட்டோகலி பூரா அப்படியே அடிப்பார்கள், அதை அடித்து விட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். அது விஷச்சந்து விஷம் உள்ளது அப்படின்னு கொள்ளுவார்கள். அதுவும் ஆகாது, இந்த துறைக்கு இருக்கிற மக்களுக்கு அதுவும் ஆகாது. அப்போ விஷச்சந்தையும் கொள்ளக்கூடாது. மூன்றாவது ஐட்டம் மீன், உயிர் மீனாக அப்படி வாங்குவாங்க, அது கழுத்தை அறுப்பாங்க, கோழி அறுப்பாங்க, ஆடு வெட்டுவாங்க, அது உண்ணுவதற்காக உயிர் கொலை செய்யுது. இந்த கவனக்குறையாக செய்கிறது, விஷச்சந்தை கூடுறது, நம்ம சாப்பிட்றதுக்காக கூடுறது, மூன்று வகையான கொலைகள். இதெல்லாம் அந்த மாதிரி கொலை செய்யும்போது அது ஆன்மாவை பாதிக்கும் அப்படின்னு ஞானிகள் கண்டிருக்காங்க. இப்போ ஞானிகள்லாம் எந்த உயிரும் கொலை செய்ய மாட்டாங்க. அந்த பக்கம் அவருக்கு எப்படி வந்தது? ஞானிகள் என்று சொன்னாலே உயிர் கொலை செய்யாதவர்கள், ஞானிகள் என்றாலே இறக்க சிந்தை உள்ளவர்கள், கருணையை வடிவான மக்கள். அப்போ அவர்களை பூஜை செய்யணும். அவர்கள் ஆசா ஞான பண்டிதனை பூஜை செய்தார்கள். இப்போ நம்ம முன்னேறணும். ராமலிங்கசாமி பூஜை செய்ய என்ன ஏற்படும்னா, ஐயோ புலால் உண்ணுவது பாவம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, நம்ம கறி சாப்பிடக்கூடாது உணர்வு. பிறகு அவர் பூஜை செய்ய என்ன செய்யும், உயிர்களை செய்யக்கூடாது, அது ஆன்மா பாதிக்கும், அது உணர்வு வரும். அவர் பூஜை செய்ய என்ன செய்யும், பொய் சொல்ல மாட்டார்கள், தீமை செய்ய மாட்டார்கள். அந்த உணர்வுகள் நாளுக்கு நாள் நெருங்க 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 பூஜை செய்ய அந்த பக்கம் வரும், பூஜை செய்யாவிட்டால் அந்த பக்கம் வராது. இன்னும் சில பேர் இது இப்படி ஒரு கொலை இருக்குது. திருமணத்துக்கு என்ன செய்வான், நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், வேண்டியவங்களாக இருப்பாங்க. இவன் மேலே அவர் இந்த நபர் மேலே அவனுக்கு கோபம் இருக்கும், மனசுக்குள்ள ஒரு வஞ்சனை இருக்கும், பகை இருக்கும். மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருப்பான். பயப்படாதையா, என்ன பொண்ணுக்கு என்ன பணம் இருக்கா? அப்படின்னு பணம் இல்லைங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணா, இந்த அவர் தான் கேட்கலான்னு இருக்கிறேன், ஆறுமுகத்தை கேட்கலான்னு இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன், நான் தர்றேன்யா, தைரியம் மாறிவேன்னு சொல்லுவான். கடைசியில் இவன் நம்பி என்ன செய்வான், பொண்ணுக்கு நிச்சயம் செய்துட்டு திருமண தேதியில் போய் பணம் கேட்பான். ஐயா கொடுக்க முடியாமல் போச்சுருவான், மனசில் வஞ்சனை வச்சுருப்பான். அது கொலை செய்வதோட குற்றமானது. ஆரம்பத்தே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், தருவதாக சொல்லி அவன் அந்த நம்பிக்கை உண்டாக்கி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த பின் இல்லைன்னு சொல்வது உயிர் கொலை செய்வதை விட கொடுமையான செயல், அது பாவச்சை. சரியா, இந்த கொனைக்கடிப்பையா மாறணும் ஒன்று இல்லைன்னு சொல்லு, தரேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது. இப்போ அந்த மாதிரி பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த உணர்வு வராது, தரேன்னா இல்லைன்னு சொல்லலாம், அது வேற ஏதாவது பார்த்துருப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.